இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அங்கக முறையில் பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்து நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். அங்கக முறை அப்படிங்கிறது வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் பூச்சி கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஈஸியான வழி. ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாவர பூச்சிக்கொல்லி அதை மட்டுமே சார்ந்து பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நிறைய முறைகள் இருக்குது. அங்கக முறைகளில் பூச்சி கட்டுப்பாடு அப்படிங்கிறது நிறைய முறைகள் இருக்குது. ஒன்று உழவியல் முறை, ரெண்டாவது சாதன முறை, மூன்றாவது இயற்பியல் முறை, நாலாவது அரசாங்க முறை, ஐந்தாவது உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு, அடுத்து ஆறாவது தாவர பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது, ஏழாவது இதர பூச்சிக்கொல்லி கட்டுப்பாடுகள். இது மாதிரி ஏழு வகையான முறைகளில் நம்ம அங்கக விவசாயம் பண்ணி கூடையே பூச்சி கட்டுப்பாடை பயன்படுத்தலாம். விவசாயிகள் வந்து ஒரே முறை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் இல்லை சாண கரைசல் திரிஜி கரைசல் இதை மட்டுமே சார்ந்திருக்காங்க. இதை தவிர இந்த முறைகள் நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த எதிர்வரும் நிறையா வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், அதையெல்லாம் சொல்லி அதை பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அங்கக முறையில் அந்த விவசாயம் பண்ணி பூச்சி கட்டுப்பாட்டிலேருந்து வெல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். முதல்ல உழவியல் முறை, பேர்லேயே இருக்குது, உழவியல் முறை, அதாவது கோடை உழவு பண்ணுறோம். கோடை உழவு பண்ணும்போது மிக எளிதாக வந்து பூச்சி நோய் அது பூஞ்சானங்கள் அது எல்லாமே மிக எளிதாக இறந்து போயிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ஒரு முறை, அதாவது அங்கக முறையில் உழவியல் முறையில் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னேன். அதே போல் நிறையா இருக்குது, பொறுப்பெயரை பயன்படுத்தலாம், அடுத்து வந்து வயலில் வந்து ஒரே பயிரை போடாமல் பயிர் சுழற்சி முறையில் பயிர் சுழற்சி பண்ணுறது, அடுத்து ஊடு பயிர் பண்ணுறது, வேலி பயிர் பண்ணுறது, வரப்பு பயிர் பண்ணுறது, இது மாதிரி எல்லா முறைகளையும் ஒன்றிணைக்கிறது தான் அங்கக முறையில். அதில் வந்து உழவியல் முறை, அடுத்து அதில் இன்னும் ஒரு உதாரணங்கள் சொல்லப்போனால் எவ்வளவு நீர் தேவையோ நீர்மறையை நீர் கட்டுறது, அதிக அளவுக்கு அதிகமாக உதாரணத்துக்கு நெல் வயல் இருக்குது, நெல் வயலில் அளவுக்கு அதிகமாக நீர் கட்டினா என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த புகையின் பிரச்சனை வரும். இந்த இடைவெளி, சரியான இடைவெளி, அது பரிந்துரைக்கப்பட்ட உர அளவு, இது எல்லாமே உழவியல் முறையில் வருது. இது வந்து ஒன்று. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாதன முறைகள். சாதன முறைகள்னால் இப்போ வீட்டு தோட்டத்தில் நிறையா இருக்குது, காய்கறி தோட்டம் போட்டிருக்காங்க, மாடி தோட்டம் போட்டிருக்காங்க, வீட்டுக்கு பின்னாடி போட்டிருக்காங்க. இதில் வந்து எளிதில் வந்து பார்க்குற ஒவ்வொரு ரெண்டு பூச்சிகள் பார்க்குறோம், நோய் பார்க்குறோம், பூச்சி பருவங்கள் பார்க்குறோம். இப்போ பூச்சி பருவங்களாகனா முட்டை புழு கூட்டுப்புழு அப்படி கையில் பார்க்கும்போதெல்லாம் சேகரித்து அளிக்கிறது, இது ஒரு முறை. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது வயலில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து அந்த எலி பிரச்சனை நிறையா இருக்கும், தென்னை மரத்தில் இருக்கும். அந்த தென்னை மரத்தில் வந்து அந்த சுற்றியில் வந்து தகரம் மாதிரி கட்டி விட்டுறலாம், அந்த தென்னை மரத்தை சுற்றியில் கட்டிடுறது. அப்போ எலிகள் போகும்போது வழுக்கி விட்டு விழுந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இது ஒன்று. ரெண்டாவது, அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த சோளம் அதே மாதிரி சூரியகாந்தி அந்த பயிரெலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் பிரச்சனை நிறையா இருக்குது, அந்த பறவைகள் அந்த தகரத்தை வச்சு தட்டுறது, இது எல்லாமே அந்த சாதன முறைகளில் வருது. இது எல்லாமே சாதன முறைகளையும் விவசாயிகள் மிக எளிதில் பின்பற்றினா இது மாதிரி பிரச்சனைகளிலிருந்து மிக எளிதில் விடுபடலாம். மூன்றாவது முறை இது வந்து இயற்பியல் முறை. இயற்பியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு பண்ணுறது, இப்போ வந்து வெப்பம், ஈரப்பதம், அடுத்து ஒட்டும் பொறிகள் நிறையா இருக்குது, மஞ்சள் நிற ஒட்டும் பொறி இருக்குது, அதே போல் ஊதா நிற ஒட்டும் பொறிகள் இருக்குது, அடுத்து விளக்கு பொறி இருக்குது, அது மாதிரி வந்து இணக்கவரிச்சி பொறி, இது மாதிரி பொறி எல்லாத்தையும் பயன்படுத்தி பூச்சிகளை வந்து எளிதில் அழிக்கலாம். இப்போ ஈரப்பதம்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த 8-9% அதுக்கு மேலே போனால் பூஞ்சானம் வளர ஆரம்பிச்சிடும், அப்புறம் இல்லை சில பூச்சிகள் நோய்களுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அது முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டும் பொறிகள், இப்போ மஞ்சள் நிற ஒட்டும் பொறியை வந்து நெல்லை தவிர மற்ற எல்லா பயிர்களையும் பயன்படுத்தலாம். அது வந்து அசுவினி வெள்ளை ஈக்களை மிக எளிதில் அது கவர்ந்து அழித்து விடும். அதே மாதிரி ஊதா நிற ஒட்டும் பொறிக்கு பார்த்திங்கன்னா இந்த இலைப்பேனை மிக எளிதில் கவர்ந்து அழிச்சிடும். இதுக்கு இல்லாமல் முக்கியமாக ஒவ்வொரு விவசாயம் தன்னுடைய வயலில் வச்சுக்கூடிய முக்கியமான ஒரு பொறின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு பொறி. ஏன்னா விளக்கு பொறியை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அது பூச்சிகள் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம், எந்தெந்த பூச்சிகள் அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கலாம், மூன்றாவது அந்த பூச்சிகளுக்கு மட்டும் மேலாண்மை முறைகளை பின்பற்றலாம். அப்போ ஒவ்வொரு விவசாயமே இந்த விளக்கு பொறி அப்படிங்கிறத ஒவ்வொரு விவசாயத்தோட நிலத்தில் வச்சாகணும். அது வந்து சூரிய வெளிச்சத்தில் இயங்கக்கூடிய தானியங்கி விளக்கு பொறியாக இருந்தால் மிக சால பொருத்தமாக இருக்கும். ஏன்னா தானியங்கி விளக்கு பொறி தான் வந்து சாயங்காலம் 6-6 மேலே அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும், 9-9:30 மேலே அது அமைந்து விடும். இரவு முழுக்க எரியும் போது பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள் நம்ம இலக்கை நேரிடும். அதனால் வந்து அதை வந்து கரெக்டான நேரத்தில் பயன்படுத்தணும். சூரிய வெளிச்சத்தில் இயங்கக்கூடிய தானியங்கி விளக்கு பொறி நிறைய கிடைக்குது, அதை அங்கே இடத்துல நீங்கள் பயன்படுத்தி அந்த பூச்சிக்கு நடனமாடத்தை கண்காணிக்கலாம். அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி இந்த இணக்கவரிச்சி பொறி. இப்போ ஒவ்வொரு இனத்தை கவர்றதுக்கு அந்த தாய் அந்து பூச்சிகளை கவர்றதுக்கு இணக்கவரிச்சி பொறி இருக்குது. நெல்லுக்கு தண்டு தொலைப்பானில் இருக்குது, காண்டாமிருக வண்டுக்கு இருக்குது, தென்னையில் கூண் வண்டு சிவப்பு கூண் வண்டுக்கு இருக்குது, பயிர் வகை பயிர்களில் பார்த்திங்கன்னா வந்து இந்த புட்டணிய பொருட்கள் இருக்குது. ஆனால் அந்தந்த பூச்சியோட அந்து பூச்சிகளை மட்டும்தான் கவரும். இணக்கவரிச்சி பொறி ஒரு ஏக்கருக்கு 5 வைக்கணும். இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பனி அது மாதிரி வந்து காற்று
அதே போல் வந்து நிறைய மழை பெய்யுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த லூர்னு சொல்லக்கூடிய உள்ள வாசனை குப்பையை மட்டும் 30 நாள் இல்லை 60 நாளுக்கு ஒரு தடவை மாற்றணும். அது அந்த அந்த ஷீட்லேயே போட்டிருக்க எத்தனை நாளுக்கு ஒரு தடவை மாற்றணும்னு. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அனைத்து ஆண் பூச்சிகளையும் கவர்ந்துடலாம். அப்படி கவரும்போது அடுத்த சந்ததி உருவாகிறதுக்கு அந்த பெண் பூச்சிக்கு ஆண் பூச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி மிக எளிதில் அந்த அந்த சந்ததியை அங்கேயே வந்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி கட்டுப்படுத்திடலாம். அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா அரசாங்க முறை. இப்போ அரசாங்க முறையில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. அது ஓரிரு முறைகளில் இப்போ விவசாயிகள் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பரவலை கட்டுப்படுத்துறது. இப்போ ஒரு மாவட்டத்துலேருந்து அடுத்த மாவட்டத்துக்கு வருது, ஒரு மாநிலத்துலேருந்து அடுத்த மாநிலம், அடுத்து ஒரு அயல் நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது. இது மாதிரி பூச்சிகளை தடுக்கிறதுக்காக 1914 ஒரு பூச்சி தடுப்பு சட்டம் அப்படின்னு கொண்டாந்தாங்க. அப்போ அங்கேயே வந்து அந்த பூச்சி பரவாமல் தடுக்கிறது, இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது நிறைய கலப்படமாக பூச்சிக்கொல்லிகளில் கலப்படம் நிறைய இருக்குது, அதுக்கு ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க 1963 பூச்சி மருந்து தடுப்பு சட்டம். அது வந்து பூச்சி மருந்து வந்து கலப்படம் இல்லாமல் அதில் வந்து கலப்படம் இருந்தால் அந்த கம்பெனியை சீல் பண்ணுற மாதிரி ஒரு கொண்ட இதுக்கு சட்டம் கொண்டாந்தாங்க. அது ரெண்டாவது. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிக்கொல்லி தெளிக்கிறவங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை என்னென்ன பண்ணணும், பூச்சி தெளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பூச்சி தெளிக்கும்போது என்ன பண்ணணும், கட்டுப்பாட்டு முறைகள், பூச்சி தெளித்ததுக்கப்புறம் அந்த தெளிக்கிறவர் என்னென்ன பண்ணியிருக்கணும், பண்ணணும், வயலில் என்னென்ன பண்ணணுங்கிறத இந்த முறைகள்லாம் சொன்னாங்க. இதுதான் வந்து நாலாவது உள்ள அரசாங்க முறை. அடுத்து ஐந்தாவது பார்த்திங்கன்னா உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு. அதாவது ஒரு பூச்சியை முள்ளை முள்ளால் எடுக்கிற மாதிரி பூச்சியை வந்து பூச்சியை வச்சு அழிக்கிறது. ஒன்று வந்து இறை விழுங்கியாக இருக்கலாம், அது பூச்சியை வந்து போய் பிடிச்சி சாப்பிட்றது. ரெண்டாவது ஒட்டுண்ணியாக இருக்கலாம், ஒரு பிற உயிரை சார்ந்து வாழ்கிறது அது ஒட்டுண்ணி. அடுத்து மூன்றாவது நச்சுயிரி வைரஸ்னு சொல்லக்கூடியது, அதை நீங்கள் அது மூலியமாக அந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா வச்சு கட்டுப்படுத்தலாம், பூஞ்சானத்தை வச்சு கட்டுப்படுத்தலாம். இது எல்லாமே வந்து உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு. ஏன்னா அது உயிர், அதனால தான் அதில் பெயரே வந்து உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு முறைகள் மட்டும் நான் அதில் உள்ளதை உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணிக்கு இப்போ நெல்லுக்கு இங்கே இருக்குது, நெல்லில் உள்ள தண்டுதலைப்பானுக்கு ட்ரைக்கோரமா அதை பயன்படுத்தலாம். அதே போல் நெல்லில் உள்ள இலை சுற்றுப்புழுக்கு ட்ரைக்கோரமா ரெண்டு இருக்குது, ஜப்பானிக்கம் இருக்குது, கைலோனிஸ் ரெண்டு இருக்குது. 100,000 பயன்படுத்த 100,000 முட்டைகளை பயன்படுத்தணும். அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 30வது நாள்லேருந்து 37வது நாள் வைக்கணும், ரெண்டுக்கும் வேறுபடும். தொடர்ந்து 3 முறை அதை வயலில் கட்டும்போது தான் அவருடைய பெருக்கம், நன்மை செய்யும் பூச்சிக்கோட அந்த முட்டை ஒட்டுண்ணியோட பெருக்கம் வயல் முழுக்க போய் அதை வந்து தீமை செய்யக்கூடிய அந்த புழுக்கள் மேலே தன்னுடைய முட்டையை வச்சு அந்த இனத்தை முழுவதுமாக அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த முட்டை ஒட்டுண்ணிகள் ஒட்டுண்ணி ரகத்தில் அதில் ஒரு முக்கியமான ஒட்டுண்ணி முட்டை ஒட்டுண்ணியை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து ரெண்டாவது இறை விழுங்கிகள். இப்போ நிறைய இறை விழுங்கிகள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வெள்ளை ஈக்களையும் மாவு பூச்சிகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான இறை விழுங்கி இந்த பொறிவண்டு. அந்த பொறிவண்டுகளை வயலில் விடும்போது ஒரு 5000 பொறிவண்டுகளை விடும்போது அந்த பொறிவண்டுகள் முழுவதும் போய் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50லேருந்து 100 அசுவினியையும் அந்த வெள்ளையீக்களையும் சாப்பிட்றது. அப்போ வந்து இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே அங்க வேளாண்மை முறையில் கடைபிடிக்கும் போது அந்த ஒட்டுண்ணி இறை விழுங்கி எதுவும் சாகாமல் இயற்கையாகவே வந்து அந்த பூச்சி பெருக்கம் அதிகமாகி இயற்கையாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வைரஸ் நச்சுவீரின்னு சொல்கிறது, ரெண்டு இதுக்கு வைரஸ் இருக்குது. அதாவது NPV சொல்லக்கூடியது, நியூக்ளியோ பாலிஹைட்ரோசிஸ் வைரஸ். அது வந்து பச்சை பூச்சிக்கு பச்சைப்புழுன்னு சொல்லக்கூடிய காய்ப்புழு அதுக்கு இருக்குது. அதே போல் வந்து இந்த புரோட்டனியா புழுன்னு சொல்லக்கூடிய புகையிலை புழுக்கு இருக்குது. இது ரெண்டுமே ரெண்டு பயிருக்கு நிறைய வேறு பயிருக்கு நிறைய பயிருக்கு எங்கெங்கே வருமோ அதை பயன்படுத்தலாம். 250 புழு சமன் ஒரு ஹெக்டேருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த அதாவது நச்சுவீரியை காலி பண்ணலாம், சாவடிக்கலாம், முழுவதுமாக முற்றிலுமாக சாவடிக்கலாம். எப்படி பயன்படுத்தணும்னா அந்த பூச்சியோட மேலே படும்போது அந்த பூச்சி வந்து வைரஸில் பாதிக்கப்பட்டு தலைகீழாக இப்படி தொங்குற மாதிரி இப்படி தொங்கும், அதுதான் அதோடைய அறிகுறி. வயலில் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து தலைகீழாக தொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி புழுக்கள் சாகும்போது அது வந்து வைரஸ் நோயால் தாக்கப்பட்ட அந்த புழு, இது வந்து நான் வைரஸ். அடுத்து நான்காவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து பீட்டின்னு சொல்லக்கூடிய பேசில்லஸ் பாக்டீரியாவை தெளித்து உடம்புல வந்து பாக்டீரியா முழுவதுமாக பாக்டீரியா நோயை வர வச்சு அதை இறக்கி வைக்கிறது. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அந்த பேசில்லஸ் துருஞ்சென்சிஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவை நீங்கள் பயன்படுத்தி அதை கொல்லலாம். அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா பூஞ்சானம். இப்போ வந்து மெட்டாரைசியம் இருக்குது, பிவேரியா இருக்குது. பிவேரியாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நெல்லில் வந்து தண்டுதலைப்பான், அந்த புகையான் இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 5 கிராம் 1 லிட்டர் தண்ணி கலந்து தெளிக்கும் போது அது நோய் வாய்ப்பட்டு பூஞ்சான நோயால் நோய் வாய்ப்பட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் மெட்டாரைசியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தை நம்ம காண்டாமிருக்க வண்டோட புழுப்பருவம் அது எருக்குழியில் பயன்படுத்தணும். இதுதான் வந்து உயிரியல் முறையில் பூச்சி கட்டுப்பாடு. அடுத்து தாவர பூச்சிக்கொல்லி கட்டுப்பாடு. நிறைய தாவரங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். தொன்றுதொட்டு நம்ம பயன்படுத்துகிற தாவரங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வேம்பு. வேம்பில் வந்து வேப்ப எண்ணெய், வேப்பிலை கரைசல், வேப்பங்கொட்டை கரைசல், வேப்பம் பின்னா கரைசல், இது எல்லாமே தாவர பூச்சிகளெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இயற்கையாகவே அங்கக முறையில் மிக எளிதில் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதை வந்து பயன்படுத்தும் போது அன்னைக்கு ரெடி பண்ணி உடனே அதை பயன்படுத்தணும். நாள்பட்ட இந்த மாதிரி வேம்பு சார்ந்த பொருட்கள்லாம் வச்சுருக்க வேணாம். அது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு முக்கியமானது அசாடராக்டின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு அதில் இருக்குது. அதுதான் வந்து பூச்சியை விரட்டுறது,
பூச்சியை வந்து சாகடிக்கிறது, முட்டையை முட்டையிடாமல் வைக்கிறது, ஒரு நிலையிலேருந்து பூச்சி அடுத்த நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த அசாட்ராக்டின் அந்த மூலக்கூறு தான் அங்கே செயல்படுது. அதுதான் செயல்திறனால தான் இந்த நாலு விஷயங்களும் நடக்குது. உதாரணமாக சொல்லணும்னா அந்த வேப்ப எண்ணெய் வந்து நேரடியாக வந்து தண்ணியில் கலக்க முடியாது. அதனால் முதல்ல தண்ணியையும் வேப்ப எண்ணெய்க்கு முன்னாடி தண்ணியையும் கூடிய இந்த காதி சோப்பு ரெண்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வேப்ப எண்ணெய் ஊற்றி இதை வயலுக்கு தெளித்தா சலை பொருத்தமாக இருக்கும். அது மாதிரி அந்த வேப்பங்கொட்டை வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொட்டை வந்து அந்த அசாட்ராக்டின் அந்த மூலக்கூறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்பங்கொட்டை வந்ததுலேருந்து ஒரு 6 மாதம்லேருந்து 7 மாதம் வரைக்கும் தான் அந்த அசாட்ராக்டின் கண்டென்ட் அந்த வேப்பங்கொட்டையில் இருக்கும். அதனால் அதுக்குள்ளே பயன்படுத்தினாதான் நம்மளுடைய வயலில் வந்து தெளிக்கும் போது முற்றிலுமான ஒரு கட்டுப்பாடு கிடைக்கும். இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அனைத்து முறைகளையும் பின்பற்றி விவசாயிகள் அங்கக வேளாண்மையில் வெல்லலாம் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களை 0965527710 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.